ரூபாயும் வச்சிருக்கு. பூமாரிக்கும் சுபிக்கும் நிஷா குட்டிக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. சரியா? ஆமா மக்களே, நீ போன வாரமே ஸ்கூலுக்கு போறதுக்கு புது பேக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேல்ல, அதனாலதான் அதுக்கும் சேர்த்து ரூபாய் அம்மிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கும் சேர்த்ததுனா உங்ககிட்ட ரூபா கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் தான் ஸ்கூல் திறக்காங்க, பேசாம இருங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிக்கிடலாம். மகேஷ், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கடையில கூட்டம் அதிகமா இருக்கும், அப்பெல்லாம் எந்த பொருளும் வாங்க முடியாது. இன்னைக்கே போய் பிள்ளைங்களுக்கு பேகு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. நீங்க வேற பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் இப்படி அடம் பிடிச்சு அழுதுகிட்டு எனக்கு வேற ஆபீஸ்க்கு லீவு போட முடியாது, இல்லனா நானே போய் வாங்கி கொடுத்துருவேன். சரி சரி, நானே வாங்கி கொடுக்கேன், நீங்க சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரி மகேஷ், பிள்ளைகளுக்கு நல்ல பேக் அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி கொடு. என்ன? ஆமா, இப்படி எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து வளருங்க. நம்ம பிள்ளைகளு தனட்டி நாம செல்லம் கொடுக்காம பின்ன வேற யாரு செல்லம் கொடுப்பா? இப்ப கடந்து நல்ல சிரி, அங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிச்சு அழுதுகிட்டு இருந்து வச்சுக்க, அங்கேயே கிடந்து விட்டுட்டு வந்துரும். பாத்துக்க, அடம் பிடிக்க மாட்டேமா, நல்ல பிள்ளையா இருப்பேன். சரி வாங்க, உங்க வீட்டுல எடுத்து வைக்கேன், சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரி மகேஷ். சீக்கிரமா
உங்களுக்கு நல்ல பேக்னு பார்த்து வாங்க தெரியாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு கலர் கலரா இருக்கு, அழகா இருக்குது மட்டும் பார்த்து வாங்குவீங்க. அம்மா, எங்களுக்கு நல்ல பேக்னு பார்த்து வாங்க தெரியும்மா. கீர்த்தி, பேசாம இரு, அப்புறம் பேக்லாம் ஒண்ணு வாங்கி தர மாட்டேன். நம்ம இஷ்டத்துக்கு நல்ல டிசைனா பார்த்து வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் போகவே மாட்டாங்க, இங்கேயே இருக்காங்க பாரு. அக்கா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக்கா பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, பிள்ளைங்களுக்கு நல்ல பேக்கா பார்த்து எடுத்து காட்டுமோ? சரிங்கக்கா. ஆண்டி, எனக்கு ஸ்கூல் பேக் எடுத்து காட்டுங்க. நான் தான் முதல்ல வந்தேன். நல்லா சொல்லுவா. நாங்க தான் ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்தோம். ஆமா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பேக் எடுத்து காட்டுங்க. ஆண்டி, அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்ல போய் சொல்லியாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்தேன், அதனால எனக்கு முதல்ல ஸ்கூல் பேக் காட்டுங்க. அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து காட்டுங்க. கமலா, நீ இப்பதான் கடைக்கு வரியா? ஆமாக்கா, நீங்க ரெண்டு பேரும் எங்க தெரு வழியா போனீங்கல்ல, உங்களை பார்த்துட்டு நானும் உங்க பின்னாடியே வந்த மாத்திடுங்க. இந்த பொறி உருண்டைக்கு வாய திறந்தாலே போய்க்கிடா. நாங்க தான் முதல்ல கடைக்கு வந்திருக்கோம், என்னமோ இவன் தான் கடைக்கு முதல்ல வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம வரத பார்த்துதான் நமக்கு பின்னாடி வந்திருக்கான். எவ்வளவு பொய் சொல்றான் பாத்தியா? ஆமா, பொறி உருண்டை சரியான பொய் புளி உடி உருண்டை. பிள்ளைங்களை அந்த பேக பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கம்மா. ஆண்டி, இந்த பேக்ல ஒரு டிசைனுமே இல்லையே. அருணே, உனக்கு ப்ளூ கலர் எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த பேக் டார்க் ப்ளூ வித் எல்லோ கலர், சூப்பரா இருக்கும், நீ வாங்கிக்கோ. எனக்கு என்ன டிசைன்ல பேக் வாங்கணும்னு எனக்கு தெரியும். சரியா, நீ ஒண்ணு சொல்லாண்டா, உனக்கு வேணும்னா நீயே வாங்கிக்க. ஆண்டி, நிறைய டிசைன் டிசைனா? இப்போ டோரா புச்சி, அப்படி இல்லனா பார்பி டால், அந்த மாதிரி டிசைன் போட்ட பேக் எல்லாம் இருக்கா? ஆமா, டிசைன் போட்ட பேக் எல்லாம் வாங்கி ரெண்டே நல்லா கிழிக்குதுக்கா. அம்மா, நான் பத்திரமா வச்சிருப்பேன்மா, கிழிக்க எல்லாம் மாட்டேன். இப்படிதான் போன வருஷமும் சொன்னா. அம்மா, இப்ப நான் பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டோம்லம்மா, நான் பேக பத்திரமா வச்சிருப்பேன். சொல்லத கேளுப்பு மாதிரி இந்த மாதிரி டிசைன்ல பேக் வாங்கிக்கலாம், இதுதான் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஏக்கா, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல நல்ல பேக் எல்லாம் இருக்குக்கா காட்டுவேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அம்மா, சரின்னு சொல்லுமா. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாலே இப்படிதான். சரிம்மா, அவ சொல்லதால ஏதோ டிசைன்லன்னு அந்த மாதிரி டிசைன் போட்ட பேக் இருந்தா எடுத்து காட்டுமோ? பிள்ளைங்களை அந்த பேக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உமாரி, ஃப்ரோசன் டீம் பேக். கீர்த்தி, இந்த பேக் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நமக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல வேற இந்த பேக் இருக்கு. நான் எப்படி இந்த பேக் தான் வாங்குவேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸ்
ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டி, எனக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். அருணே, நான் தான் இந்த டிசைன் ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னு கேட்டேன். இப்போ நீ இந்த பாக்ஸ் உனக்கு வேணும்னு சொல்லியா? ஆமா, எனக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வேணும்னு சொன்னேன். உனக்கு என்ன? உனக்கு என்னவா? நான் தான் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க போறேன். நான் தான கேட்டேன். உனக்கு வேணும்னா வேற டிசைன் வாங்கிக்க. பூமாரி, நான் என்ன வாங்கணும்ங்கறத நீ சொல்ல கூடாது. உனக்கு வேணும்னா நீ எதை வேணும்னாலும் வாங்கிக்க. நான் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தான் வாங்குவேன். திமிரு பிடிச்சவன், நாங்க எதை வாங்குவோமோ அதே தான் இவனும் வாங்குவான். ஆண்டி, இதே மாதிரி வேற கலர்ல இருக்கா? பிள்ளைங்க அந்த மூணு டிசைன் இருக்கு பாருங்க. ஆண்டி, கால்குலேட்டர் வச்ச அந்த யூனிகார்ன் ஜாமெட்ரி பாக்ஸ் எனக்கு வேணும். ஆண்டி, எனக்கு அந்த கிரீன் வித் பிங்க் கலர் ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். பூமாரி, ஜாமெட்ரி பாக்ஸ்ல கால்குலேட்டர் எல்லாம் இருக்கு. ஆண்டி, அந்த கால்குலேட்டர் ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி வேற இருக்கா? இல்ல தம்பி, கால்குலேட்டர் டிசைன்ல ஒரே ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் தான் இருக்கு. மக்களே, இந்தாங்க லேபிள் ஸ்டிக்கர், இது உங்களுக்கு